بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய இரண்டு நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய தமிழாக்கத்தையும் அதில் அடங்கியுள்ள இலக்கண விதிகளையும் தேவைப்படும் இடங்களில் கூடுதல் விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். அதில் இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் என்றால், 105 வசனத்தை பார்த்துவிட்டு 106 வசனத்தின் ஒரு முதல் வரி மட்டும் பார்த்துருக்குறோம். அது என்ன பார்த்தோம்? மானன் செஹமின் ஆயத்தின் எந்த ஒரு வசனத்தையாவது நாம் மாற்றினால், அவு நுன்சிகா, அல்லது அதை நாம் மறக்க வைத்து விட்டால், நஹத்தி நஹத்திங்கிறது அத்தான்னா அத்தைய அத்தான்னு சொல்லுவோம், அத்தாண்டா வந்தான், அதிலேருந்து வருங்காலம் வந்து எழுத்தி வருவான், அதிலேருந்து தன்னிலை நாம் தன்னை குறிக்கிறதுக்கு வந்து நஹத்தி நஹத்தின்னா நாம் வருவோம், நஹத்தீண்டு வரும். இது வந்து ஜசம் செய்யக்கூடிய மண் மா இது வந்துச்சுன்னு சொன்னால் ரெண்டுக்குமே ஜசம் செஞ்சிடும். அதாவது யாராவது வந்தால் நானும் வருவேன் அப்படி சொல்கிறோன்னு வைங்க, அந்த யாராவது வந்தாளுங்கிற அந்த சொல்லுக்கும் ஜசம் செஞ்சிடும். நானும் வருவேனுங்கிறதுக்கு என்ன செஞ்சிடேன் வந்து ஜசம் செஞ்சிடும். அதை ரெண்டு சொல்லு, ஒரு சருத்து ஒன்று வரும், ஜவாபு ஒன்று வரும். இந்த மா என்கிற எழுத்துக்கு வந்து எதையாவது மாற்றினால் என்ன செய்வோம்னு சொல்லணும்ல, அந்த என்ன செய்வோங்கிறதுக்கு பேர் தான் ஜவாபு. எதையாவது மாற்றினால் அந்த இல் போட்டு சொல்கிறோம்ல, வந்தால் போனால்ண்டு அடித்தால், அதுக்கு வந்து ஷரத்து. அப்போ ஒரு ஷரத்து வந்துச்சுன்னா அது ஜவாபு வந்தால் தான் அந்த வாக்கியம் வந்து முழுமையாகும். அப்போ மானன்சகளை வந்து நாம் எதையாவது மாற்றினால் என்ன செய்வோம், நகத்தி அப்படின்னு நாங்கள் முடிக்கிறோம் அந்த இடத்துல. அதுவும் வந்து ஜவாபாக இருக்கிறதுனால அதுக்கும் ஜசமும் வரணும். அதனால தான் நத்தின்னு அந்த ஏ வரல, நத்தி இப்படி வரக்கூடாது, முறப்படி இப்படி வரணும், நத்தி இந்த தேக்கி அப்புறம் ஒரு ஏ ஒன்று வரணும் சாதாரணமான நேரத்தில். இது வந்து ஜவாபாக இருக்கிறதுனால, ஷரத்துக்கு ஜவாபாக இருக்கிற காரணத்தினால இதில் வந்து ஜவாபுலையும் அந்த ஜசம் செய்யணும். ஏக்கு வந்து ஜசம் செய்ய முடியாது, ஏயை தூக்கிட வேண்டியதுதான். நத்தின்னு சொல்லாமல் நத்தி. அப்போ ஏதாவது ஒரு ஆயத்தை நாம் மாற்றினால் அல்லது மறக்க செய்தால் நஹத்தி. இந்த நஹத்திங்கிறதுக்கு வந்து அத்தாண்டா வந்தான்னு சொன்னோமா, அத்தாவுக்கு பிறகு வந்தான், அத்தாண்டா வந்தான், அத்தா என்பதற்கு பிறகு ஒரு பேயை சேர்த்துட்டோண்டு வைங்க, அத்தாவுக்கு பிறகு அத்தா பில் கிதாபி இப்படி சேர்க்குறோம். வெறுமனே அத்தான்னு சொன்னால் வந்தான், அத்தா பில் கிதாபி கிதாபை கொண்டு வந்தான்னு அர்த்தமாயிரும். இந்த அத்தாவோட அர்த்தம் இப்படி மாறிக்கிறேன், அத்தாங்கிறதுக்கு பின்னாடி பே வந்திருக்கான்னு பார்க்கணும். பே வராமல் இருந்துச்சுன்னு சொன்னால் வந்தான் வந்தோம் வருவோம்னு அர்த்தம் கொடுத்துடணும். பே வந்துருச்சுன்னு சொன்னால் அதை கொண்டு வந்தான் கொண்டு வருவான்ங்கிற கொண்டு வருதல் இருக்குல்ல, ஒன்று எடுத்துக்கிட்டு வர்றது, அந்த அர்த்தம் தரக்கூடியதாக மாறிடும். அப்போ அத்தா பில் கலமி, அத்தான்னா வந்தான்டா அர்த்தம் செய்யக்கூடாது, பேனாவை கொண்டு வந்தான்னு அர்த்தம் செய்யணும். அத்தா பில் கலமி, அத்தா ஜெய்துன் ஜெயிது வந்தான், இதோடு நிற்கிது. பில் கிழமின்னு பின்னாடி சேர்த்துட்டு வைங்களேன், அத்தா ஜெய்துன் பில் கிழமி ஜெயிது கிழமை கொண்டு வந்தான், ஜெய்து வந்து பேனாவை கொண்டு வந்தான் அர்த்தமாயிரு. இப்போ அத்தா என்பதற்கு வந்து அதற்கு பின்னாடி பே வராமல் இருந்தால் வந்தான் அர்த்தம், பே வந்துச்சின்னு சொன்னால் கொண்டு வந்தான் அர்த்தமாயிரும். இப்போ இதுக்கு பின்னாடி பே வந்திருக்கு பாருங்கள், நஹத்தி பிஹைரின், நஹத்தின்டா நாம் வருவோம், இந்த பேயை கவனிக்கணும், பின்னாடி பேய் இருக்குது, அப்போ கொண்டு வருவோம்னு மாற்றின அர்த்தத்தை. வெறுமனே நகத்தின்னா வருவோம்னு அர்த்தம், அதோடு நிற்கலை. நகத்திக்கு அப்புறம் என்ன இருக்குது, ஹைருங்கிற வார்த்தையை போட்டு அதில் ஒரு பேயை சேர்த்துருக்கு, நகத்தி பி ஹைரின். இந்த பி வந்ததுனால நகத்தியுடைய அர்த்தம் மாறிக்கிறோம். அப்போ நகத்தி பி ஹைரின், நல்ல சிறந்ததை கொண்டு வருவோம், மின்ஹா அதை விட, எதை விட, முத ஒரு ஆயத்தை இருந்துச்சுல, ஒரு ஆயத்தை நம்ம மாற்றுறோம், மாற்றிட்டோம் அப்படி சொன்னால் அதை விட சிறந்ததை கொண்டு வர்றதுக்கு தான் மாற்றுவோம். விளங்குதா? நகத்தி நாம் நம்ம கொண்டு வருவோம், பிஹைரின் மின்ஹா,
மின்கண மின் ஆயத்தின் அந்த முன்னாடி ஆயத்தின்னு சொல்ல அந்த ஆயத்தை விட சிறந்ததை கொண்டு வருவோம். அவ் மிசிலிஹா, அல்லது அது போன்றதை கொண்டு வருவோம். எதையாவது ஒரு சட்டத்தை தந்துட்டு அதை மாற்றுனா அதை விட சிறப்பான ஒரு சட்டம் தருவதற்கு மாற்றுவோமே தவிர, அதுக்கு சமமான ஒரு சட்டத்தை தருவதற்கு மாற்றுவோமே தவிர அதை விட மட்டமானது வராது. பின்னாடி வந்து மாற்றி சொல்லக்கூடிய ஒரு சட்டம் வந்து அது மட்டமானதாக இருக்காதுங்கிறது இதனுடைய அர்த்தம். இந்த அர்த்தத்தை பார்க்குறதோட இதில் நிறைய கூடுதல் விஷயங்களை விளங்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இது அர்த்தம் அவ்வளவு தான். ஃபஸ்ட்டு விளங்குற என்னன்னு கேட்டால், குர்ஆனில் வந்து அல்லாஹ்வுடைய வசனங்கள் வந்து மாற்றப்படும், மாற்றப்பட்டு இருக்குது, மாற்றிட்டு நாசிகம் இருக்குது, மன்சுகம் இருக்குது, அப்படித்தான் அதில் வருது. ஒரு ஆயத்தை மாற்றிவிட்டால் அதை விட ஒரு சிறந்ததை தருவோம் என்றால் என்ன, அல்லாவே குர்ஆனில் ஒன்று சொல்லிவிட்டு அதை மாற்றிட்டு வேறு ஒன்று அல்லாஹ் என்ன செய்வான், பிறகு தருவான். இப்போ வேறு ஒன்றை தருவான்னு சொல்கிறதுலேருந்து விளங்குகிற விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த குர்ஆனில் உள்ளது வந்து சில சட்டங்கள் வந்து அல்லாஹ்வால் சொல்லப்பட்டுட்டு பிந்தி என்ன செஞ்சிருவான், அதை அல்லாஹ் வந்து மாற்றிடுவான், மாற்றப்பட்டு அப்படி வசனம் இருக்குது. இப்போ இதில் இந்த மாத்திர விஷயத்தில் வந்து பல டவுட்டுகள் நமக்கு வரும், அதெல்லாம் விளங்கிக்கணும். எதுக்கு மாற்றணும் முதல்ல, இப்போ சொல்கிறோம் தப்சீரில் வந்துடும், இப்போ சொல்கிறோம் இந்த நஹூ சர்ஃபில் விட்டுட்டு நம்ம இதை விளங்கிக்கிட்டு மறை வரணும் சரியா. அல்லாஹ் எதுக்கு மாற்றணும், அல்லாஹுக்கு தான் எல்லாம் தெரியும்ல, சொல்லும்போது ஒழுங்காக சொல்லிட வேண்டியதானே. அதாவது இதை சொல்லிவிட்டு இதை மாற்றணும்னு சொன்னோம்னா அப்போ என்னவாகும், அல்லாஹ்வுடைய ஞானத்தில் குறைவுமா, இதை வந்து கேட்கவும் செய்கிறானோ. இதை இஸ்லாத்துக்கு எதிரான தீய சக்திகள் வேலை செய்கிறாங்க உலக அளவில். அவங்களுடைய கேள்விகளில் ஒன்று என்னென்று கேட்டால், குர்ஆனில் வந்து இறைவன் ஒன்றை சொல்லிவிட்டு பிறகு எதுக்கு மாற்றுறாரு, நான் மாற்றலாம், நீங்கள் மாற்றலாம், அல்லாஹ் மாற்றலாமா கேட்குறாங்க. நமக்கு ஒன்றும் தெரியாதனாலும் மாற்றலாம், அல்லாஹ்வுக்கு தான் எல்லாம் தெரியுமே. எல்லாம் தெரியும் போது எது சிறந்தது நினைக்கிறார் அதை முதல்ல சொல்லிட வேண்டியது தானே. எது சிறந்ததை நினைக்கிறார, பின்னாடி வந்து நான் சிறந்ததை தர்றேங்கிறார்ல, சிறந்ததே முதல்ல தந்துட வேண்டியது தானே. இப்படிங்கிறத என்ன செய்வாங்க, இந்த வசனத்தையும் பொதுவாக நம்ம நாசிக மனசுக்கு இருக்குன்னு சொல்கிறோம்ல குர்ஆனில், அதையும் வைத்து கொண்டு அந்த கிறிஸ்தவ மிஷனரிகள்லேருந்து என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்துக்கு எதிரான அந்த கேள்விகளை கிளப்புறதுக்காக வேண்டி, ஏன்னா அவங்க கிறிஸ்தவமாக இருக்கும், இஸ்லாம் வந்த பிறகு டோட்டலாக அடி வாங்கிட்டே இருக்குதா, அதை தக்க வைக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்கன்றா, இஸ்லாத்தின் மீது குர்ஆன் மீதும் சில கேள்விகளை கிளப்பி விடணும், கிளப்பி விட்டு இஸ்லாத்துக்கு போகிறவங்களை தடுத்து நிப்பாட்டணுங்கிறதுக்காக வேண்டி அவங்களும் அந்த கேள்வியை கேட்குறாங்க. நமக்கு இயற்கையாக வரும்ல, அவன் கேட்காட்டால் கூட அவன் அதையே மாற்றணும், நல்லா இதுக்கு மாற்றணும், நல்லதான் எல்லாம் தெரிஞ்சவனாச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இந்த மாற்றுறது இருக்குல்ல, அல்லாஹ்வுடைய வந்து அறியாமையை இது காட்டாது, அல்லாஹ்வுடைய வந்து அளப்பற்ற அறிவை தான் இது காட்டும். ஏன்னு கேட்டால், அல்லாஹ்வுக்கு ஒன்று தெரியாத காரணத்தினால முதல்ல ஒன்று தப்பாக சொல்லிவிட்டு அப்புறம் மாற்றுறான்னு தானே விளங்கிட்டுருக்குறாங்க, அப்படி கிடையாது. உண்மையில் என்னென்னு கேட்டால், அந்த சட்டம் சொல்வதற்குரிய சூழ்நிலை அப்படி இருக்கும்போது அந்த சூழ்நிலைக்கு சட்டத்தை கொடுக்கணும், சூழ்நிலை மாறும்போது வேறு சட்டம் தான் கொடுக்கணும். அப்போ அந்த சூழ்நிலைக்கு வந்து அது 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 பொருந்தும், இந்த சூழ்நிலைக்கு இது பொருந்தும். அப்போ ஏற்கனவே மாற்றப்பட்ட சட்டம்னு ஒன்று இருக்குது, உதாரணம் மதுபானத்துக்கு உள்ள சட்டம் இருக்குது. மதுபானம் ஆரம்ப காலத்தில் வந்து மதுபானம் வந்து தடுக்கப்படலை, ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவங்க குடிச்சிக்கிட்டு இஸ்லாத்தில் இருந்தாங்க, பள்ளிவாசலில் வந்து தொழும் போதே குடிச்சிட்டு போதையில் வந்து உருண்டுருவாங்க, அதை வந்து இஸ்லாம் தடுக்காமல் இருந்துச்சு. அப்போ அந்த நேரத்தில் எல்லாம் என்ன செஞ்சான்னு கேட்டால், போதையாக இருக்கும்போது நீங்கள் தொழுகைக்கு வராதிங்க, லா தக்ரபு ஸலாத்த வந்தும் சுக்காரா, நீங்கள் போதையாக இருக்கும்போது தொழுகைக்கு நெருங்காதீங்கன்னு, தொழும் போதாச்சும் போதையில் இல்லாமல் இருப்பா அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. அப்போ அந்த போதையை முழுசாக தடுக்கலை. ஏன்னு கேட்டால், அதிலே மூழ்கி போனவனை ஒரேடியாக தடுத்தோம்னு சொன்னால் அதுதான் வாழ்க்கைன்னு மூழ்கி போயிட்டான், அவனுக்கு ஒரேடியாக தடுத்தோம்னா அவனுக்கு விட முடியாதுங்கிறதுனால இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, தொழுகைக்கு போதையாக இருக்காதே, போதையாக இருக்கிறன்னு அர்த்தம், தொழுகைக்கு ஒரு மணி நேரத்துக்கு முந்தைய குடிக்கக்கூடாது, அப்போ தானே போதை இல்லாமல் இருக்க முடியும். தொழும்போது குடிக்காதுன்னு சொல்லலை மார்க்கத்தில், தொழும்போது போதையாக இருக்காத, போதைன்னா எப்படி ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்துக்கு நிற்கும்ல ஒரு மனுஷனுக்கு குடிச்சான்னா, அப்போ 12 மணிக்கு தொழுகனா நீ 11 குடிச்சு விடாதப்பா, 11 மணி ஆகுது நம்ம தொழுகைக்கு போகணும், அப்போ குடிக்க மாட்டான். சாயந்தரம் அசருக்கு வரும்போது அசருக்கு 3:30 அசர்னா 2:30 அவன் குடிக்க மாட்டான், 2 மணிக்கே என்ன குடித்தா போதையாக போயிடுவோம். அப்போ தொழும்போது போதை இல்லாமல் பார்த்துக்கிறங்கன்ற ஒரு சட்டம் ஃபஸ்ட்டு போடப்பட்டுச்சு. இந்த சட்டத்தை எல்லாம் மாற்றி என்ன செய்கிறான், பிறகு இதுக்கு நல்லா பழகி அதை அந்த கட்டுப்பாடு அவங்களுக்கு இந்த செல்ஃப் கண்ட்ரோல் அவங்களுக்கு வந்த பிறகு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், மொத்தமாக தடுத்து விட்றான்,
இன்னமல் ஹம்ரு அல் மைசிர் ஒரு அன்சாபுல் அசலாமு ரிஜிஸ்மின் அமல் ஷைத்தான், இதெல்லாம் ஷைத்தானுடைய வேலை, ஃபஜித்தனி பூஹு, நீங்கள் விட்டுருங்க, விலகி கொள்ளுங்கள் அப்படின்ற வசனத்தின் மூலமாக அதை அல்லாஹ் மாற்றுறான். இப்போ மாற்றினது வந்து இப்போ அந்த நேரத்தில் அதுதான் சரி, இப்போதைக்கு இவங்க பக்குவப்பட்டுட்டாங்க, இப்போதைக்கு இது சரி என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கு இதையே முதல் சொல்லியிருந்தான் வைங்க, அவங்களால் விட முடியாது. அப்போ அல்லாஹ் வந்து எதுக்காக சொல்லாமல் இருந்தான்னு கேட்டால், அவனுடைய அறியாமையினால இல்லை, அறிவுனால் அவன் என்ன இட போடுறான், இவங்க வந்து நல்லா ஊறி போயிருக்கிறாங்க போதையில், குடிக்காதேன்னு ஒத்த வரையில் சொன்னோம்னா அவங்களுக்கு முடியாது, படிப்படியாக தான் அவங்கள கொஞ்சம் வென்றெடுத்து வரணும் என்பதற்காக வேண்டி நீ வந்து தொழுவும் போது போதையாக இருக்காத, அப்படின்னா தொழுகைக்கு அஞ்சு வேலை தொழுகண்டா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முந்தைய குடிக்க நிப்பாட்டி ஆகணும், அப்படிங்கும்போது ரெண்டு மணி நேரமாக குடிக்கணும்னு நினைக்கிறோம், நிப்பாட்டிக்கிட்டே பழகிடும்போது என்னவாயிரும்னு கேட்டால் அவனுக்கு ஒரு கண்ட்ரோல், இதை நிப்பாட்ட முடியும் என்கிற ஒரு கண்ட்ரோல் வந்துடும். அந்த கண்ட்ரோல் வந்த பிறகு மொத்தத்தையும் தடுத்தோண்டு வைங்கள, அந்த தடை வந்து பொருத்தமுள்ளதாக இருக்கும். இப்படி செஞ்சது வந்து அல்லாஹ்வுடைய அறிவை காட்டுமா, அல்லாஹ்வுடைய அறியாமையை காட்டுமா? சட்டம் என்பது வந்து மக்களுக்காக கொடுக்குற ஒரு சட்டம், அப்போ மக்களுடைய நிலைமையை வச்சு தானே சட்டம் கொடுக்க முடியும், அதான் அறிவுபூர்வமானது. இப்போ உதாரணமாக வந்து மக்காவில் இருக்கும்போது அவ்வளோ சித்திரை விதைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க, அவ்வளோ கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க, அல்லாட்டிருந்து என்ன கட்டளை வந்துச்சு, பொறுமையாரிங்க பொறுமையாரிங்கன்னு வந்துச்சு. மதீனாவுக்கு வந்தாங்க, அவங்களுக்கு கை ஓங்கிருச்சு, இப்போ வந்தானே திருப்பியாடி போருக்கு போ அப்படின்னு இங்கே வருது சட்டம். அப்போ அங்கே அடிக்கும் போது பொறுமையாயிரு, இங்கே அடிக்கும் போது போருக்கு போன்னு சொல்லி வந்துச்சுன்னு சொன்னால், இதை முதல்ல சொன்னால் என்னென்னு மக்காவில் சொன்னால் எப்படி போய் அடிப்பாங்க? மக்காவோட மதீனாவில் இருக்கும்போது போர் செய்கிறதுக்கு எல்லாம் கட்டளை எடுக்கிறான், இந்த கட்டளையை இப்போ பத்து பேர் மக்காவில் இருந்தாங்களே அந்த நேரத்தில் சொல்ல முடியுமா? பத்து பேர் இருக்கும்போது நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னு சொன்னால் பத்து பேர் அன்றைக்கி காலியாகிடுவாங்க. அப்போ இன்றைய சூழ்நிலையில் பொறுமை தான் நல்லது, சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தான் சட்டம், அல்லாவுக்கு எல்லாமே தெரியும், இந்த சூழ்நிலைக்கு இதுதான் சரி, இந்த சூழ்நிலைக்கு இதுதான் சரி என்று விளங்குறது வந்து அறியாமை. எப்படி காட்டு, ரொம்ப பெரிய நுணுக்கமான அறிவு இருக்கிறது தான் இது காட்டுகிறது. அல்லாவுடைய நுணுக்கத்தையும் அறிவையும் காட்டக்கூடிய ஒரு ஏற்பாடு தான் இந்த இது விஷயம், இந்த மாற்றுதல் என்பது. மாற்றுதல் என்பது அல்லாவாக செய்யக்கூடிய அவன் அளவில் செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கு இல்லையா, அதில் மாற்ற மாட்டேன், அதெல்லாம் கரெக்டாக தெளிவாக இல்லைன்னு செஞ்சுருவான். மனிதர்களை கவனித்து சட்டம் சொல்லும் பொழுது இவன் எதை தாங்குவான், எப்போ தாங்குவான் அதை கவனிக்கணும், எப்போ எதை தாங்குவானோ அப்போ அதை சொல்வது வந்து சொல்லிவிட்டு, பிறகு அவன்கிட்ட ஒரு முன்னேற்றம் ஏற்பட்ட பிறகு வேறு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தோம் என்று சொன்னால் இது வந்து அல்லாஹ்வுடைய அறியாமையை காட்டாது என்று நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். இதை புரிந்துகிறதுக்கு நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால், நம்ம அளவில் புரிஞ்சுக்கிறதுக்கு, ஏன்னா கூடுதல் தெளிவில் இருந்தால் கூடுதலாக நீங்கள் அவங்களுக்கு பதில் சொல்லுவீங்க. ஒரு தாய் இருக்கிறான், அந்த தாய் என்ன செய்கிறான்னா, ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தை இருக்குது அவளுக்கு, அந்த குழந்தை என்ன செய்யும்னா வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கறி மீன் முட்டையெல்லாம் வச்சுருப்பாங்க, அதை கொடுக்க மாட்டாங்க. அந்த குழந்தைய கேட்கும்போது என்ன செய்ய மாட்டாங்க, வேறு மாதிரி அந்த கவனத்தை திருப்பி அதை கொடுக்க மாட்டாங்க, கூட என்ன செய்யக்கூடாது, சாப்பிட நல்லதில்லை அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு மறுப்பாங்க. அதே குழந்தை வந்து ஒரு 20 வயசு ஆகிரும்போது என்ன செய்வாங்க, நல்ல இதெல்லாம் சாப்பிட்றாதான் உடம்புக்கு சத்துன்னு சொல்லுவாங்க. அந்த தாய் என்ன செய்வா, தன்னுடைய பிள்ளைக்கு வந்து 3 வயசு ஆகிருக்கும்போது சிலதை கொடுக்க மாட்டாள், 20 வயசாக இருக்கும்போது எல்லாத்தையும் கொடுப்பாள். அப்போ எல்லாத்தையும் கொடுப்பாளுங்கிறா, நீ அன்றைக்கி கொடுத்துருக்கோன்னு கேட்க முடியுமா, நீ வந்து மாற்றி முதல்ல கொடுக்க வேணான்னு சொன்ன, இப்போ கொடுக்கலாம்னு சொல்கிற, 20 வயசில் வந்து எல்லாம் கொடுக்க சொல்கிற, அப்போ இதை அன்றைக்கி 3 வயசில் கொடுக்க வேணும்னு கேட்டால் பிள்ளை செத்து போயிருமே. அப்போ கொடுக்கணும்னு சொன்னால் அதுக்குரிய சூழ்நிலை வரணும் இல்லைங்க, அந்த குழந்தைக்கு அவள் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால அவளுக்கு தெரியும் இப்போதைக்கு இதான் சரி, ஆனால் இதை கொடுக்க வேண்டியதுனால வரும்னு அவளுக்கு தெரியும், அறியாமல் கிடையாது, அவளுக்கே தெரியுது, அல்லாவுக்கு தெரியாதப்போ, அந்த தாய்க்கே தெரியும் இப்போ நமக்கு கொடு இந்த இறைச்சியை தரமாட்டோம்னு சொல்கிறோம், ஆனால் ஒரு 20 வயசு ஆகும்போது நம்மளே குடிச்சு திங்க சொல்லுவோம் அப்படின்னு அவளுக்கு தெரியாதா? தெரியும். அப்போ அவளுக்கு அறியாமையினால் அப்படி செய்வது கிடையாது, அவள் என்ன நினைக்கிறா, இந்த குழந்தையுடைய குடல் வந்து இந்த உணவை வந்து ஜீரணிக்காது, அதனால் நம்ம இதை தவிர்த்துக்கிட்டு வேறு மென்மையான உணவை கொடுப்போம் என்று கொடுக்குறாள். அப்போ இதே மாதிரி தான் ஒரு தாய் எப்படி குழந்தைக்கு வந்து குழந்தையாக இருக்கும்போது மாமிசத்தை மறுக்கக்கூடியவள், அவன் இளைஞனாக வரும்பொழுது மாமிசத்தை கொடுக்குறாள், அப்போ யாராச்சுமே அவள்கிட்ட கேட்போமா, நீ எப்படி இந்த மாமிசந்தான் சிறந்துன்னு விளங்கி வச்சுருக்கிறீல, அதையே நேற்று கொடுக்கலன்னு கேட்டால், அது சிறந்தது தான், அவனுக்கு சிறந்ததாக இருக்கணும்ல, எனக்கு தெரியும் இது சிறந்ததுன்னு சொல்லி, அவனுடைய நிலைமைக்கு சிறந்ததாக இருந்தால் தானே நான் கொடுப்பேன்,
அப்போதைக்கு அதை கொடுக்காம இருப்பது தான் சிறந்தது. இப்போதைக்கு இதை கொடுக்கறது தான் சிறந்தது. இதை வந்து யாராவது குறை சொல்லுவானா? அல்லாவுடைய இதில் குறை சொன்னால் அப்படி தான் குறை சொல்கிறாங்க. அல்லாஹ் வந்து போர் செய்யுங்கிற கட்டளையை மக்களுக்கு கொடுக்க முடியுமா? கொடுத்தா எங்கே ஆயுதம் தயாரிப்பாங்க, எங்கே படையை திரட்டுவாங்க, எப்படி யுத்தத்துக்கு போவாங்க? நடக்கவே நடக்காது. நடக்கவே நடக்காதுங்கிற ஒரு நேரத்தில் ஒன்றை செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, நடக்க வாய்ப்பு வரும்போது செய்யின்னு சொன்னால் அது அளவற்ற அறிவை காட்டுமா, அறியாமையை காட்டுமா? அல்லாஹ்வுடைய அளவற்ற அறிவை காட்டும். விளங்குதா? அதனால் இந்த நாசிக மனசுகளை கேள்வி கேட்குறவங்க யதார்த்தத்தில் அவன் நீங்களே எப்படி நடந்துக்கிறீங்க ஒரு வாழ்க்கையில்? முந்தி சொன்னது மாற்ற மாட்டீங்களா? சூழ்நிலையை கருதி மாற்றுவீங்க. சூழ்நிலையை கருதி என்ன செய்வீங்க? குளிர் காலத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போடுவீங்க, வெயில் காலத்துக்கு ட்ரெஸ்ஸை போடுவீங்க. அப்போ வெயில் காலம் வந்தவுடனே நல்லா ஃப்ரீயாக, குளிர்காலம் வந்தவுடனே அந்த சொட்டர் என்ன போட்டுருக்கிறிய, இதையே நீ வந்து சித்திரையில் போடணும்னு கேட்க முடியுமா? அன்னைக்கு இது பொருந்தாதுப்போ, அன்னைக்கு இது பொருந்தது, அந்த கிளைமேட்டுக்கு இது பொருந்தாது, இந்த கிளைமேட்டுக்கு தான் பொருந்தும் அப்படின்னு விளங்கிக்கிறோமா இல்லையா? நம்மளே என்ன செய்கிறோம்னா, ஒரு கிளைமேட்டுக்கு தகுந்தவாறு, சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அதை ஒரு விஷயத்தை என்ன செய்கிறோம், செய்கிறோம், அதை மாற்றுறோம், செய்கிறோம், மாற்றுறோம். சூழ்நிலை மாறும்போது நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், மாறிக்கொள்கிறோம். இப்படிங்கிறது உலகத்தில் எல்லா மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஏராளமான விஷயங்களில் அவன் பார்க்கத்தான் செய்கிறான். அதை விளங்கிட்டான்னு சொன்னால் இது அல்லாட்ட கேள்வி கேட்பானா? இதை வந்து நீங்கள் மேற்கத்திய உலகத்திலேருந்து இந்த கேள்வி கேட்டாங்கன்னா இந்த ஒரு பதிலை நம்ம என்ன செய்யணும்னு சொல்லணும். அடுத்ததாக வந்து இந்த நாசிக மன்சூகுங்கிற சட்டங்களை, எது எதெல்லாம் நாசிக, எது எதெல்லாம் மன்சூகுங்கிற ஒரு விஷயத்தை எடுத்தால் அது ஒரு தனிப்பட்டியலாக போயிடும். அது இந்த படத்துக்கு சரியாக வராது. உங்களுக்கு அது உளுமுல் குரான் இருக்குல்ல, அதில் வரும் சார்லாம். அதில் ஒரு அது சொல்லத்தானே போகிறோம், அதில் பட்டியல் சொல்லுவோம். குரானில் ஆரம்பத்தில் அருளப்பட்டு மாற்றப்பட்ட வசனங்கள் எவைங்கிறது அந்த உளுமுல் குரானில் ஒரு பாடமாக வரும். இப்போதைக்கு என்னென்று கேட்டால் பேசிக்கை விளங்கிருங்க. குரானில் வந்து சில வசனங்களை எல்லாம் என்ன செய்வான், மாற்றுவான், மாற்றிட்டு சிறந்ததை தான் தருவான் அப்படிங்கிற ஒன்று விளங்கிக்கணும். அடுத்து இதில் ஒரு சந்தேகம் என்னென்னு கேட்டால், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து அல்லாஹ் ஒரு வசனத்தை அருள்விட்டான்னு வைங்க, அருளி விட்டான்னா அவங்க மறக்க மாட்டாங்கல்ல. நம்ம ஏற்கனவே இதை படிச்சிருக்கிறோம், சனு குறிவுக்க ஃபுலா தன்சா, உமக்கு நாம் ஓதி காட்டுவோம் நீ மறக்க மாட்டாய். இந்த உளுமுல் குர்ஆனுடைய பாடத்தில் நீங்கள் அதை பார்த்தீங்க, ரசூல்லாவுக்கு அல்லாஹ் என்ன செய்வோன்னா டேப் ரிகார்டு மாறிங்க, அப்படி ஓதணும்னு அப்படி பதிஞ்சு போயிடும். மறதிங்கிற டாப்பிக்கே இல்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மெனக்கெட்டு கஷ்டப்பட்டுன்னு மனப்பாடம் பண்ணுறமே, அப்படி தன்மையில் அவங்க படைக்கப்படவில்லை. அவங்க எப்படி படைக்கப்பட்டாங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தில் மாத்திரம் மற்ற மனிதர்களைப் போல் அவங்க இல்லாமல் ஓதணும்னு பதிவாயிரும், ஓதணும்னு பதிவாயிரும். மெனக்கெட்டுக்குன்னு மனப்பாடம்னு பண்ண தேவையில்லைங்கிறது குரானில் எல்லாம் கேரண்டியாக கொடுக்குறான். இப்போ இதாக கரகனாகும் ஃபத்தபிய குரானா, நீ ஓதுனா தொடர்ந்து ஓதிக்கிட்டே பின் தொடர்ந்து ஓது, மனப்பாடம் ஆயிரும். இன்னாலேனா ஜமாஹு, அதை ஒன்று திரட்டு வந்து என்னை சேர்ந்தது அப்படியெல்லாம் அல்லாஹ் வந்து உறுதி கொடுக்குறான். அப்போ ரசூல்லா வந்து மறக்க மாட்டாங்கன்னு வருது, இங்கே மறக்க செய்தால்னு வருது. இங்கே கேள்வி என்ன வரேன், அப்போ இந்த ஒரு ஆயத்தை மாற்றுறதுங்கிறது ஓகே, மறக்க செய்தால்னு சொன்னால் அப்போ ரசூல்லா தானே மறக்கணும், மறக்க செய்கிறேன்னா எங்கே எங்கே மறக்கணும், வகையை கொண்டு வந்து அவர் தானே மறக்கணும், அவர் மறந்து தான் நம்மளுக்கு அந்த மறந்து போவோம். அவர் நுன்சிஹா அல்லது இந்த குர்ஆனில் எதையாவது ஒன்றை வந்து நாம் மறக்க செய்து விட்டால், மறக்க செய்தால் என்று சொன்னால் ரசூல்லா மறந்துட்டான்னு அர்த்தம் தான் அர்த்தம். ஆனால் அந்த வசனத்தில் நம்ம என்ன பார்த்தோம், ரசூல்லா மறக்க மாட்டாங்கன்னு பார்த்தோம். இதில் என்ன இருக்குது, மறக்க செய்வோன்னு வருது. அப்போ ரெண்டு முரணாக இருக்குல்ல, ரசூல்லா மறக்க மாட்டாங்கங்கிறது உண்மையா, சில விஷயங்களை மறப்பார்கள் என்பது உண்மையா என்று கேட்டால் ரெண்டுமே உண்மை தான். ரெண்டுக்கு முரண் இல்லாமல் அதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. என்ன விளக்கம்னு கேட்டால், அல்லாஹ் வந்து எதை மறக்கக்கூடாது கடைசி வரைக்கும் காப்பாற்றணும்னு நினைக்கிறானோ அதை ரசூலை மறக்க மாட்டாங்க. மனிதனுக்கு ஒரு மறதின்னு வரும்ல, அல்லாஹ் வந்து இந்த வசனம் வேணாம்னு நினச்சிட்டான்னு சொன்னால் அதை மறக்க வச்சுருவான். மற்றதெல்லாம் மறக்க வேணும்னு நினைக்கிறத மறக்க வச்சுருவான் அல்லாஹ். அதாவது அவராக மறக்க மாட்டார், அல்லாவாக நினச்சான்னு சொன்னால் சிலதை மறக்க செய்வான். இந்த வசனத்தை வந்து வேணாம் அப்படின்னு நல்லா நினச்சான்னா ரசூல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தாங்களே அந்த தேப்பு ரிகார்டில், அது அழிஞ்சு போயிடும். ரசூல்லாவை நினச்சி மறக்கிறது இல்லை. அல்லாஹ் இந்த எந்த தன்மை அங்கே சொல்கிறான், ச நுக்குறி ஊக்க, உமுக்கு நான் ஓதி காட்டுவோம், ஃபுலா தன்சா, நீ மறக்க மாட்டாய், நீனா எதையும் மறந்துட மாட்டாய். ஆனால் நான் என்ன செய்வேன், ஒரு வசனம் இது தேவையில்லை, முதல்ல அருளியிருப்பேன், அது தேவையில்லைன்னு நினப்பேன், அது உள்ளத்தில் எடுத்து விட்ருவேன். எடுத்துட்டோம்னு சொன்னால் நீ வந்து மறக்கடிக்க பட்டிருக்கிறாய், நீ மறக்கலை.
அதில் சொல்வது நீ நான் மறக்க மாட்டாய்னு தான் சொல்லப்படுகிறது. இதில் சொல்வது வந்து நான் மறக்க வைப்பேன்னு எல்லாம் சொல்கிறான். அப்போ சில வசனங்களை எல்லாம் என்ன செய்வான்ட்டு கேட்டால் அதை வந்து அவங்க ரசூலுல்லாஹ் உள்ளத்துலேருந்தே எடுத்துருவோம், மறக்கடிக்க செஞ்சுருவோம், அவங்களுக்கு வராது. ஓதிக்கிட்டு வரும்போது அந்த தப்பான மாற்றப்பட்ட வசனம் இருக்குல்ல, அவங்களால அதை ஓத முடியாது. அது அவங்களுக்குள்ள வரவே வர அடுத்த வசனத்துக்கு போயிடுவாங்க, மாற்றப்பட்டதை தாண்டி போயிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்கிறதுனால அல்லாஹ் என்ன செய்கிறான்னா மறக்கடிக்க செய்வோங்கிறான். இப்படி எல்லாம் மறக்கடிக்க, அதனால தான் சில சஹாபாக்கள் வந்து முன்னாடி எழுதி வச்சாங்கல்ல மாற்றப்பட்டதையும் சேர்த்து எழுதி வச்சுருப்பாங்க. சிலருக்கு இந்த மாற்றின விஷயத்தை ரசூலுல்லாஹ் விளக்கியிருப்பாங்க. அவர் ரெண்டு பேரும் ரெண்டை கொண்டு வராங்க, இவர் இதில் இருக்கும் அவர் இதில் அது இருக்காது. இந்த விஷயங்களையும் நம்ம அந்த குரானுடைய குழுமுழு குரான் பாடத்தில் உங்களுக்கு என்ன செய்வோம், விரிவாக விளக்கிடுவோம். இப்போதைக்கு நீங்கள் விளங்கிக்கிற முரண் இல்லாததுக்கு மட்டும் விளங்கிக்கிடுவோம். அல்லாஹ் ஒரு வசனத்தை மாற்றினால் அது வந்து அல்லாஹ்வுடைய தகுதிக்கு இது பாதிப்பு ஏற்படுத்தாது, அதை ஒன்று விளங்கிக்கிறங்க. ரசூலுல்லாஹ் மறக்க மாட்டாங்கன்னு சொல்வதற்கு இது மாற்றமாக இருக்கேன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் மறக்க மாட்டார்கள் என்பதற்கு மாற்றம் இல்லை, மறக்கத்தான் மாட்டாங்க. அல்லாஹ்வா நினச்சா எதையாவது ஒன்றை மறக்க வச்சுட்டு வேறு ஒரு வசனத்தை நாடுறான்ல, அந்த இடத்துல அல்லாஹ் பேஸ்ட் பண்ணி விட்ருவான். நம்ம ஒரு வரியை அழிச்சிட்டு கட் பண்ணிட்டு வேறு ஒன்று பேஸ்ட் பண்ணுறோம்ல, அப்படியாக்க அவங்க உள்ளத்தில் வந்து என்ன செய்யணும், உட்காந்துறேன். அவங்களா மறக்கிறது இல்லை, இது முரண் இல்லை. இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம். இந்த நாசுக்கு மனுஷங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி ஒரு விஷயங்கள், அதை வந்து உளுமுழு குரான் அதை சொன்னால் இந்த பாடம் பின்தங்கிடும். அதனால் வரிக்கு வரை அர்த்தம் செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். சரி, அப்போ மா நன்சகமின் ஆயத்தின் ஏதாவது ஒரு வசனத்தை நாம் மாற்றினால், அவ் நுன்சிஹா அல்லது அதை நாம் மறக்க செய்தால், நதி நாம் கொண்டு வருவோம், பி ஹைரி மின்ஹா அதை விட சிறந்ததை கொண்டு வருவோம், அவ் மிசிலிஹா அல்லது அது போன்றதை. ஒரு சட்டத்தை மாற்றிட்டு வேற கொண்டு வந்தோம்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அதை விட மேலானதாக இருக்கும், அப்படி கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு அலம் தாலம். அதுக்கு காரணத்தை எல்லாம் சொல்கிறான், அலம் தாலம் நீ அறியவில்லையா, அன்னல்லாஹ் அலா குல்லி ஷையின் கதீர், எல்லா விஷயத்துக்கும் அல்லாஹ்வுக்கு வல்லமை இருக்கிறது, அனைத்தின் மீதும் அல்லாஹ் சக்தி பெற்றவன், கதீர் என்றால் சக்தி பெற்றவன் என்பது உனக்கு தெரியாதா, எனக்கு எல்லாத்துக்கும் சக்தி இருக்கிறதுனால நான் என்ன செய்வேன், மறக்கடிக்கவும் செஞ்சுட்டு வேறு ஒன்று அங்கே வச்சுருவேங்கிறான்லாம். இது மறக்கடிக்க ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் வந்து ஒரு வசனத்தை முந்தி ஓதி காட்டி விட்டு பிறகு அவங்களுக்கே தெரியாமல் அதை நீக்கிட்டு வேறு ஒன்று கொண்டே எல்லாம் வச்சான்னு சொன்னால் இது பெரிய வேலை, இது எல்லாருக்கும் செய்ய முடியாது. அல்லாஹ் இருக்கனால செய்ய முடியுதுங்கிறான். அலம் தாலம் நீ அறியவில்லையா, அன்னல்லாஹ் அலா குல்லி ஷையின் கதீர், ஒவ்வொரு பொருளின் மீதும் அல்லாஹ் வந்து கதீர் வலிமை மிக்கவன் என்று உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கறான்ல. 106 மேலும் இது பொதுவாக அல்லாஹ்வுடைய வல்லமையை சொல்லக்கூடிய இன்னொரு வசனம், அலம் தாலம் நீ அறியவில்லையா, லம்டா இல்லை அலிஃபு கேள்விக்குறி, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சேதான். அலம் தாலம் நீ அறியவில்லையா, அன்னல்லாஹ லஹு அல்லாஹ்வுக்கு, முல்கு சமாவாத்தி வானங்களுடைய ஆட்சியும் உள்ளது பூமியுடைய ஆட்சியும் அல்லாஹ்வுக்கே உரியது. அன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ் இருக்கிறானே, லகு அவனுக்கு இருக்கிறது, லகுன்ட்டு தான் இருக்கும், அவனுக்குன்னு நிப்பாட்டக்கூடாது, அவனுக்கு இருக்குன்னு வச்சுக்கணும். லகு அவனுக்கு இருக்கிறது, முல்கு சமாவாத்தி உள்ளது வானங்கள் பூமியுடைய ஆட்சி அவனுக்கு இருக்கிறது என்பதை நீ அறியவில்லையா, வமாலக்கும் உங்களுக்கு இல்லை, மின்தூன் இல்லாஹி அல்லாஹ்வை விடுத்து உங்களுக்கு இல்லை, மின்வழியின் இந்த மின் வந்தால் எந்த ஒரு பொறுப்பாளனும் வலா நசீரின் எந்த ஒரு உதவியாளனும் உங்களுக்கு கிடையாது. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு முடிவெடுத்துட்டான்னு சொன்னால் உங்களுக்கு எந்த ஒரு உதவியாளரும் கிடையாது, உங்களுக்கு எந்த ஒரு பொறுப்பாளரும் கிடையாது. இதெல்லாம் வந்து விளக்கம் தேவையில்லாமல் இது பல தடவை சொல்லப்பட்ட வசனங்கள் தான். ஸோ பார்த்தோன்னு விளங்கக்கூடிய வசனங்களுக்கு தப்சீர் தேவையில்லை. இதில் நகவு சர்ஃபும் உங்களுக்கு புதுசாக சொல்ல வேண்டிய ஒன்றுமே இல்லை, எல்லாமே தெரிஞ்சால் தான் இருக்கும். அதுக்கடுத்தது இது ஒரு ஒரு சம்பவத்தை அல்லாஹ் வந்து எடுத்து காட்டுறான். அம் துரீதுன அராத என்றால் விரும்பினான், அராதன்னா விரும்பினான் பண்ணுங்கதா, அராதவுடைய வருங்காலம் யுரீது விரும்புவான், யுரீது யுரீதானி யுரீதுன, துரீது துரீதானி யுரீதுன, துரீது துரீதானி துரீதுன. இது வந்து முன்னிலை ஆண்பால் பன்மை. அப்போ யுரீதுன்னா விரும்புவான், துரீதுன நீங்கள் விரும்புகிறீர்கள், துரி தூணண்டா நீங்கள் விரும்புகிறீர்கள். அம் போட்டிங்க என்று சொன்னால் கேள்விக்குறி, அம் துரி தூண நீங்கள் விரும்புகிறீர்களா, நீங்கள் விரும்புகிறீர்களா. அன் தஸ் அலு அன் வந்தால் என்ன 1000 மஸ்தர் ஆக்கிரும்ல, சாலன்னா கேட்டான், சாலன்னா கேள்வி கேட்குறது, காதில் கேட்குறது இல்லை.
கேள்வியாக கேட்குறது. அந்த தசாலுனா நீங்கள் கேள்வி கேட்பது. அப்போ தசாலூனான் இருக்கும், எஸ்ஆலு எஸ்ஆலானு எஸ்ஆலூன, தசாலு தசாலானு எஸ்ஆல்னா தசாலு தசாலானு தசாலூனான் இருக்கும். நூனு இல்லை, தசாலூனவுல நூனை காணா. ஏன் நூனு இல்லை என்று கேட்டால், இந்த அன் என்பது வந்துருச்சுன்னு சொன்னால் அது என்ன செஞ்சிடறேன், கடைசீலத்துக்கு தசமு செய்யும், நூனு இருக்கிற இடத்துல நூனை நீக்கிறோம். அன் தசாலூனன் இருக்கும், அந்த அன்கிற வார்த்தை முன்னாடி போட்டதுனால நூனு இல்லை, சரியா? அப்போ தசாலுனா நீங்கள் கேட்பீர்கள், நீங்கள் கேட்பீர்கள். இந்த அன் சேர்ந்தவுடனே நீங்கள் கேட்பது மஸ்தர், நீங்கள் கேட்பதை கேள்வி கேட்பதை விரும்புகிறீர்களா? கேட்பதுன்னா அந்த காதில் கேட்குற விளங்கிடுவாங்கள்ல, அதனால் கேள்வின்னு சேர்த்தார்த்தான் செஞ்சிருவோம். அம் துரியதுன நீங்கள் விரும்புகிறீர்களா, அன் தசாலு கேள்வி கேட்பதை நீங்கள் விரும்புகிறீர்களா? இப்போ சாலன்னா என்ன அர்த்தம், சாலவுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று கொஸ்டின் கேள்வி கேட்குறதும் இருக்கிறது, பிச்சை கேட்குறதுக்கும் சுவால்னு சொல்லுவாங்க. கேள்வி கேட்குறதுன்னு என்னது, ஏதாவது போடுங்கம்மான்னு சொல்கிறான்ல, அதுவும் சுவால் தான். அம்மா சாயில ஃபலாத்தன்கர், சுவால் செய்கிறவனை விரட்டாதன்னு வருதில்ல, சாயில்னு கேட்குறவனை விரட்டாதன்னா பிச்சை கேட்குறவன். அப்போ சலை என்ற வார்த்தைக்கு வந்து பிச்சை கேட்டான் என்ற அர்த்தம் இருக்கிறது. கொஸ்டின் கேட்குறான்ல பரீட்சையில் சுவால் ஜவாபுங்கிறாங்கல்ல, சுவால்னா கேள்வி ஜவாபுனா பதில், அந்த கொஸ்டின் கேட்குறதுக்கும் சுவாலுங்கிற வா. இப்போ சுவாலுங்கிறது வந்து ரெண்டு அர்த்தத்தில் உள்ள ஒரு சொல். இந்த இடத்துல வந்து கேள்வி கேட்குறது தான் அர்த்தம். அம் துரிதுனை நீங்கள் விரும்புகிறீர்களா, அந்த அலு ரசூலக்கும் உங்களுடைய ரசூலிடத்திலே கேள்வி கேட்பதை விரும்புகிறீர்களா? எந்த மாதிரி கேள்வி கேட்குறது, கமா சுயில மூசா, மூசா கேட்கப்பட்டது போல, மின் கபுலு இதற்கு முன்னால், இதற்கு முன்னால் மூசாவிடத்தில் கேட்கப்பட்டதே அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ரசூல்கிட்ட கேள்வி கேட்க விரும்புகிறீர்களா அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போ அம் துரியதுனை நீங்கள் விரும்புகிறீங்களா, இது வந்து யாருக்கு உள்ளது, மூமின்களுக்கு உள்ள ஒரு யூதர்கள்லாம் பேச முடிஞ்சிருச்சு. மூமின்களை நோக்கி அவங்களுக்கு தேவையான அறிவுரைகள் எல்லாம் சொல்கிறான். அம் துரியதுனை நீங்கள் விரும்புகிறீர்களா, அந் தசாலு ரசூலக்கும் உங்களுடைய ரசூலை முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் கேள்வி கேட்க விரும்புகிறீர்களா? எந்த மாதிரி கேள்வி, கமா சுயில மூசா, மூசா கேட்கப்பட்டாரே அது போல, கமானா கல்லதி சுயில மூசா, மூசா கேட்கப்பட்டாரே அந்த மாதிரி, அந்த மாதிரின்னா காவுக்கு அர்த்தம், அது போல் உங்கள் ரசூல்கிட்ட நீங்கள் கேட்க விரும்புகிறீங்களா? மின் கபுலு இதுக்கு முன்னால், இந்த முகமது சல்லாத்துக்கு முன்னாடி மூசா நபி வந்தாங்களே, அந்த மூசா நபிகிட்ட வந்து அவங்களோட உம்மத்தார்கள் என்னென்ன கேள்விலாம் கேட்டாங்களோ அந்த மாதிரியான கேள்வியை வந்து நீங்கள் வந்து முகமதுகிட்ட கேட்க நீங்கள் விரும்புகிறீங்களான்றதுக்கு மொத்த அர்த்தம், சரியா? இன்னொரு அர்த்தத்தை பார்த்தோம், அதனுடைய விளக்கணம் அடுத்த வாரம் தான் பார்க்கணும். அம் துரியதுனை நீங்கள் விரும்புகிறீர்களா, அன் தசாலு ரசூலக்கும் உங்களுடைய ரசூலிடத்தில் கேள்வி கேட்க விரும்புகிறீர்களா? எது மாதிரி கேள்வி கேட்க விரும்புகிறீர்களா, கமா சுயில மூசா, மூசா கேட்கப்பட்டார அது போல, மின் கபுலு இதற்கு முன்னால், இந்த இவர் கேட்குறதுக்கு முன்னாடி மூசாட்ட கேள்வி கேட்டாங்கல்ல அந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேட்க விரும்புகிறீங்களா என்று அல்லாஹ் அங்கே வந்து ஒரு எச்சரிக்கை பண்ணுறான். அப்போ மூசா நபியிடத்தில் அந்த சமுதாயத்தார்கள் என்னென்ன கேள்வி கேட்டாங்க, அந்த கேள்வி எப்படி விபரீதமாக இருந்துச்சு, இது எதை சொல்லுது அது விளங்கணும்ல. அப்போ இந்த ரசூல்லாட்டை இவங்க என்ன கேள்வி கேட்டாங்க, இதுக்கெல்லாம் வரலாற்று பின்னணி சொன்னால் தான் இதனுடைய முழு அர்த்தம் விளங்கும். அப்போ உங்கள் ரசூல்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்குறீங்களேன்னா ஏதோ ஒரு கேள்வியை சகா பகல் கேட்டிருக்காங்கன்னு விளங்குதா, ஏதோ ஒரு ஒரு விதண்டாபாதமான ஒரு கேள்வியை ரசூல்லாட்டை கேட்டிருக்கிறாங்க, அதனால தான் இந்த வசனத்தை இறக்க முடியும். நீங்கள் உங்கள் ரசூல்கிட்ட வந்து கேள்வி கேட்க விரும்புகிறீங்களான்னா என்ன அர்த்தம், விரும்பத்தகாத ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அது எந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறாங்க, மூசா நபி இடத்தில் வந்து அவங்க உம்மத்தார் கேட்டாங்கல்ல அந்த மாதிரியான கேள்வியை ரசூலாட்டையும் வந்து கேட்டுவிட்டாங்க, அப்படி நீங்கள் விரும்புகிறீங்களா என்று சொன்னால் இதில் என்ன செய்யணும், நம்ம இரண்டு விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, மூசா நபி இடத்தில் அவங்க கேட்டது என்ன, மூசாவுடைய உம்மத்தார்கள் பொதுவாக அம்மா நபிகிட்ட கேள்வி தானே கேட்பாங்க, நபின்னு சொன்னால் அவங்கள்ட்ட எல்லாத்தையும் கேட்டு கேட்டால் எப்படி சொல்லணும், எப்படி நோன்பு வைக்கணும், அந்த கேள்வியை அது சொல்லுது, இடக்கு முடக்கான கேள்வியை அது பேசுகிறது. மூசாட்டை கேட்டது மாதிரி கேட்கக்கூடாதுங்கிறது வந்து சில விஷயங்களை வந்து கேட்கக்கூடாத விதத்தில் அவங்க கேட்டாங்க. பொதுவாக நபிமார்கள்ட்ட கேள்வி கேட்காட்டே இஸ்லாத்தை அறிஞ்சு கொள்ள முடியாது, எப்படி சொல்லணும், எப்படி நோன்பு வைக்கணும், எப்படி ஜக்காத்து கொடுக்கணும், ஒன்று ஒன்று சட்டத்தையும் அவங்கள்ட்ட தானே கேட்கணும். அப்போ நபிமார்கள்ட்ட கேள்வி கேட்கறது தப்பு கிடையாது, எந்த மாதிரி கேட்கக்கூடாது,
மூசா நபியிடத்தில் அவங்க உம்மத்தார் கேட்டாங்களோ அந்த மாதிரி கேட்கக்கூடாதுங்கிறான். அப்போ மூசா நபியிட்ட கேட்டதுங்கிற எந்த கேள்வி அல்ல அங்கே குறிப்பிட்டு சொல்கிறான் என்பதையும் அறிந்து கொள்ளணும். இந்த சஹாபாக்கள் எந்த கேள்வியை வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க என்பதையும் அறிந்து கொள்ற இந்த ரெண்டுக்கும் என்ன செய்யணுமா, வரலாற்று பின்னணியை அறிந்து கொண்டு தான் அந்த வசனத்தை கடக்கணும். அந்த வரலாறு விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம் அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.